அதாவது எனக்கு பிடித்த மனைவியை நான் எப்படி ஈர்க்கலாம். ஒரு பதிவில் நம்ம போட்டிருந்தோம் பிடித்த கணவனை எப்படி ஈர்க்கிறது, அதோட தொடர்ச்சியான இன்னொரு பதிவு தான் பிடித்த மனைவியை ஈர்க்கிறது. இதுவும் அதே மாதிரி தான். எப்படின்னா, வாழ்க்கையில் திருமண பந்தம்ன்றது வந்து வெறும் வியாபாரம் கிடையாது, அது ஆன்மீக ரீதியான விஷயம்ன்ட்டு நம்ம உணரணும். டாக்டர் ஜோசப் மர்ஃபி இதை பல பேர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் எத்தனையோ விவாகரத்து தடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ எரிச்சல் ஆக இருந்த அந்த கணவன் மனைவி உறவு நல்லிணக்கத்தில் வந்திருக்குது. அதனால் இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு ஆண்மகன், நீங்கள் ஒரு நல்ல துணையை தேடிட்டுருக்கீங்க. இதே மாதிரி இரவு ஒரு சேரில் ரிலாக்ஸாக உட்கார்ந்துட்டு 11 முறை உங்கள் மூச்சை கவனிங்க. அதற்கப்புறம் உங்கள் உடல் முழுவதுமாக ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகிடுச்சின்னு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்கள் ஆள் மனதிற்கு கட்டளை கொடுங்க. அதாவது என் நல்லா கேட்டுக்கோங்க, கண்களை மூடி, என் ஆள் மனமே, எனக்கு பிடித்த ஒரு மனைவி, அன்பான மனைவி, தலைகணமற்ற மனைவி, என் வாழ்க்கையில் என்னை செம்மைப்படுத்த வந்த மனைவி, என் வாழ்க்கையில் எனக்கு பிடித்தமாக ஒரு மனைவி, எனக்காக கண்டிப்பாக கொண்டு வந்து சேருங்க சொல்லிட்டு ஆள் மனதிற்கு நம்ம கட்டளையிடுவோம். அதை முழுமையாக நம்பி தினமும் இப்படி நம்ம பண்ணும் பொழுது அந்த ஈர்ப்பு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இட் லுக்ஸ் வெரி சிம்பிள் இல்லையா? அப்படி கிடையாது. இது எப்படி இது வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி விதை போட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஆள் மனத்தில் உள்ளே போய் உட்காந்துரும். இதை தான் நம்ம உணர்வுபூர்வமாக இன்னும் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஜோன், அந்த ஈர்ப்பு ஜோன், அதாவது நமக்கு கொண்டு வர்ற இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அந்த இடத்துல தொடர்பு கொண்டு நம்மளை இதை இணைக்க வைக்குது. இதை முழுமையாக நம்ம பண்ண நமக்கு ஏற்ற துணையை வந்து சேர்க்குது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா ஆண்மகன்களுக்கும் அன்பர்களுக்கும் நீங்கள் இதை நம்ம இதை பல பேருக்கு சொல்லி பல நன்மைகள் அடைஞ்சிருக்கு. டாக்டர் ஜோசப் மர்ஃபி இதையும் பல லட்சம் பேருக்கு சொல்லி பல நன்மைகள், விரும்பிய கணவனை இல்லை மனைவியை. இந்த பதிவு மனைவி அடையிறதுக்கானது, கணவன் அடையிறதுக்கு வேறு ஒரு பதிவு இருக்குது, அதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆகையால் பிடித்த ஒரு மனைவியை நல்லா ஈர்க்கணுன்றத அந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக அவங்கள ஈர்த்து, அந்த பிரபஞ்சம் ஈர்த்து வந்து நம்மக்கிட்ட கொடுத்து இனிமையாக ஆனந்தமாக வாழ்க்கையை செம்மையாக நம்ம வாழ்வோம். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனித வள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.